அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், ஐபிஎல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதே போல் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. பிசி, எஸ்ஐ, அசஸ்ஆர், ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்காக மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இதுதான் உங்களோட லாஸ்ட் அட்டம்ப்ட், இல்லை ஃபஸ்ட் அட்டம்ப்டாகவே இருக்கட்டும், இதுதான் லாஸ்ட் அட்டம் அப்படின்னு நினச்சி மட்டும் படிங்க. இப்போ இருந்து இன்னும் நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அக்டோபர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் தான் சரிங்களா. இன்னொரு 50 நாளைக்கு அதை ஓட்டிகிட்ருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டைமை நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரிங்களா. நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்போம், முன்னாடி பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்போ உங்களோட எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 80 டேஸ் தான் இருக்குது. 80 டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்க்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகும். ஸோ அதனால் தெளிவாக பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் 10 மணி நேரம், 12 மணி நேரம் நம்ம தூங்குறது, சாப்பிட்றது, மற்ற வேலை செய்கிறது எல்லாமே அப்படி போயிடும், நம்ம மற்ற வேலைகளில் போயிடும். அது இல்லாமல் இருக்கக்கூடிய 10 மணி நேரம், 12 மணி நேரம் அதிகபட்சமாக ஒரு ஆளை இருக்க முடியும். அதுவும் வேலைக்கு போகிறவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதனால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க, புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா காம்படிஷன் அந்தளவுக்கு இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு அது வாய்ப்பு, அவ்வளோதான் சரிங்களா. அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு தோணும், எல்லாமே பண்ணணும்னு தோணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நீங்கள் உங்களோட லட்சியத்துக்காக நீங்கள் ஓடுறீங்க, எக்ஸாம்ஸ்க்காக வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்காக படிச்சுட்ருக்கீங்க. ஸோ மறந்துடாதீங்க, அந்த டைம் அந்த 4 ஹவர்ஸ் எஃபெக்டிவாக உங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் அதை படிக்க ஆரம்பிங்க, ஐபிஎல் விளையாடிட்டோம் சரிங்களா. தேங்க்யூ.